அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எண்டமிக் பிளான்ட்ஸ், அதாவது இடவரை தாவரங்கள். இப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அது ஏன் இடவரை தாவரங்களாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இடவரை தாவரங்கள் தான் என்ன, அல்லது எண்டமிக் பிளான்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத லைட்டாக நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பேசலாம். முதல்ல எண்டமிக் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் அந்த பிளான்ட்ஸோ அல்லது அந்த அனிமலோ இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, கங்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எண்டமிக் அனிமல், ரைட்டா? அதே மாதிரி இங்கே பென்டிக்கியா குண்டப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட 2-3 வீடியோக்களில் அந்த தாவரத்தை பற்றி பேசியிருப்போம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் எண்டமிக் பிளான்ட்ஸ், ரைட்டா? அப்போ இடவரை தாவரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்கும், அங்கே தவிர, அந்த பகுதியை தவிர வேறு எந்த இடத்துலையும் உலகத்தில் இல்லாத தாவரங்கள் அல்லது விலங்குகள் தான் இந்த எண்டமிக் பிளான்ட்ஸ் அல்லது எண்டமிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரி, இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஏன் உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகலை? வழக்கமாக எல்லா ஆர்கானிசமும் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு இல்லையா? டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், ரைட்டாக? புலம் பெயர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் அது உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஏன் இந்த தாவரங்கள் அல்லது விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இது எண்டமிக் பிளான்ஸாக ஒரு இடத்துல மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்குண்டான ரீசன்ஸ் தான் நாம் இங்கே பேச போகிறோம். முக்கியமான ஒரு 5 ரீசன்ஸ் இருக்குது. இந்த 5 ரீசன்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் எந்த எக்ஸாமில் கேட்டாங்கனாலும், இன்கேஸ் இஃப் யூ ஆர் அப்பியரிங் ஃபார் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன் ஆர் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் ஆர் எல்ஸ் யூ ஆர் அப்பியரிங் ஃபார் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஆர் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் சம் செமினார் இன் யுவர் காலேஜ், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த 5 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும், ரைட்டா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரோ ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட். பொதுவாக வந்து நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்து நாம் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப யோசிப்போம், கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம வந்து வீடு இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு நம்ம மாறி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு பிடிச்ச இடமா இருந்தால் பரவாயில்ல, பிடிக்காத வேறு ஒரு இடமா. இன்கேஸ் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வீட்லேயே இருந்து படிச்சுருக்கீங்க, ஒரு வருஷம் மட்டும் ஹாஸ்டலில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் வந்து தே ஆர் ஃபீலிங் வெரி கம்ஃபர்ட் இன் தேட் பர்டிகுலர் ரீஜன். அந்த ரீஜன் தான் ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹேபிடேட் அப்படிங்கிறது வந்து வாழ்விடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வாழ்விடம் அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட வசிப்பிடம் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட வசிப்பிடத்துக்கு மட்டும் வந்து தவமைத்து கொண்டு காணப்படுகிறது. அந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது, ரைட்டா? சின்ன ஹேபிடேட்டாக இருக்கிறது. அதனால தான் அது அங்கேருந்து வெளியில் வர ஃபஸ்ட்டு ரீசன், சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு சீட் ப்ரொடக்ஷன். அதனுடைய விதைகளை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள், எண்டமிக் பிளான்ட்ஸ் வந்து ஏன் அந்த ஏரியாவை விட்டு வெளியில் வரல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். எண்டமிக் அனிமல்ஸ் வந்து ஏன் வரல அப்படிங்கிறதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெடியூஸ்டு சீடு ப்ரொடக்ஷன், கொஞ்சோண்டு சீடு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அந்த சீடுமே வந்து டிஸ்பர்சல் ஆக முடியாமல் அதே இடத்துலையே வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். அதுக்கு டிஸ்பர்சலுக்கு உண்டான சரியான ஒரு மீடியம் இருக்காது. அப்படி மீடியம் இன் த சென்ஸ் யார், ஏஜென்ட்ஸ். அந்த மீடியம் மீடியம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாம் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்வோம், முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? விதை பரவுதலுக்கு தேவையான முகவர்கள், அது விலங்குகளாக இருக்கலாம் அல்லது காற்று ஆக இருக்கலாம் நீராக இருக்கலாம், ஸோ எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதை கொண்டு போகிறதுக்கு விதைகள் வேணும்ல, அப்போ விதைகள் அதிகமான அளவு உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தான் அது அந்த இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு பரவ முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் வந்து உற்பத்தியே ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படிங்கும்போது லோ டிஸ்பர்சல் ரேட், அதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா குறைந்த பரவல், குறைந்த விதை பரவல். ஏன் குறைவான விதை உற்பத்தி நடப்பதனால் குறைந்த அளவு மட்டுமே அந்த விதைகள் பரவுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வயபிள், அதே மாதிரி கொஞ்சோண்டு சீடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த சீடுமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னாக்க அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும்ல, சீடு வந்து முளைக்கிறது, அதாவது விதை முளைக்கும் திறன் அது வந்து குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? குறைவாக குறைந்த வாழும் தன்மை, இந்த வாழும் தன்மை அதாவது வயபிலிட்டி என்னுடைய
பியூர் தமிழாக்கம் லிட்ரேட்டாக வந்து அவங்க தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க வாழும் தன்மை. பட் இந்த வாழும் தன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, விதையினுடைய முளைக்கும் தன்மை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த முளைக்கும் தன்மை வந்து குறைவாக காணப்படுகிறது, அதனால் அதை ஜெர்மினேட் ஆக முடியலை, ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபரன்சஸ். இந்த ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அதாவது மனித குறுக்கீடுகள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் சுற்றி நாம் வந்து என்ன பண்ணுவோம், நிறைய வீடுகளை எழுப்பிடுவோம், அந்த ஏரியாவை மட்டும் சும்மா விட்டுருவோம். ஏன் விட்டோம், நமக்கு வந்து அப்படியே சுற்றுப்புற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும், உடனே வந்து ஆஹா இந்த இடத்த மட்டும் நம்ம விட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் விட்டு வச்சுருவோம். இப்போ அப்படித்தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம விட்டு வச்சுருக்கோம், ரைட்டா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து மனிதர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக வந்து சட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. எங்கே, மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக இருக்கலாம், சாங்க்சுரிஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான இடங்கள், சரணாலயங்கள்னு சொல்லுவாங்கள்ல அது, சரியா? அதே மாதிரி உயிர்கோள பாதுகாப்பு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே மனிதர்கள் வந்து போகாமல் இருப்பாங்க, சரியா? இன்கேஸ் விட்டாங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற எல்லா ஆர்கனைசத்தையும் நம்ம காலி பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ இப்போ அந்த இடத்த மட்டும் சும்மா விட்டு வச்சுருக்குறோம், விடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னாக்கா இந்த எண்டமிக் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பரவியிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வருது இந்த பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏன் இங்கே ரீசனாக போட்டிருக்கான், ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அர்பனைசேஷன், இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழில் மயமாக்கம், நகரமயமாக்கம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய தாவரங்களை எண்டமிக்காக மாற்றி வச்சுருக்கோம், நிறைய விலங்குகளையும் நாம் எண்டமிக்காக மாற்றி வச்சுருக்கிறோம். அது வேறு வழி இல்லாமல் அந்த ஏரியாவில் போய் உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு கிடக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லை அப்படின்னா அந்த ஆர்கானிசம் இடவரை தாவரங்களாக அல்லது இடவரை விலங்குகளாக இல்லாமல் உலகம் முழுவதும் அது வந்து பரவி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போ ஒரு 5 விதமான காரணங்கள், இடவரை தாவரங்கள் ஏன் இடவரை தாவரங்களாக இருக்கிறது, அதாவது எண்டமிக் பிளான்ட்ஸ் வந்து ஏன் எண்டமிக் பிளான்ட்ஸாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருப்பேன் நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சியும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேரு செஞ்சு பாருடா.